19 கட்டளைகள், அது 19 நியாயமான கட்டளைகள். நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி நான் நினைப்பேன், சினிமாங்கிறது வந்து ஒரு விஷுவல் கதை படிக்கிற மாதிரி, கதைங்கிறது வந்து எழுத்தாக இருக்கிற சினிமான்னு நினைப்பேன். அது மாதிரி அந்த நேத்தியின் நியதிகள் அப்படிங்கிற புஸ்தகத்தை ஒரு உருவமாக்கினா அதுதான் லாசாரா. லாசாராவை உருக்கி வார்த்தையாக்கினான்னா அதுதான் அந்த நேத்தியின் நியதிகள். அப்படியே ஏன்னு கேட்டான்னா, அது அதில் என்ன இருக்கோ அது மாதிரி அவர் இருந்தார், அவர் மாதிரி அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி அவர் இருந்தார், அவர் என்ன இருந்தாரோ அதே மாதிரி அதை எழுதியிருக்கார். நான் ஆக்சுவலி அப்பாவை பற்றி பேச தான் வந்தேன், ஆனால் இங்கே இந்த நூற்றாண்டு ஏன்னா 100 ஆண்டுகளும் அவர் வந்து எழுத்தாளராக இல்லை, மெயினாக ஒரு நல்ல மனிதராக இருந்தார், அது எல்லாருக்கும் தெரியும். நான் அப்பாவை பற்றி பேசணும் தான் வந்தேன். இவங்கள்லாம் வந்து எழுத்தாளரை பற்றி பேசும்போது நானும் எழுத்தாளரை பற்றி பேச முடியாது. இவர் தேர்ந்தெடுத்து, இந்த அகர முதல்வன்கிறவர் வந்து தேர்ந்தெடுத்து லாசாராவோட சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அதில் நான் அந்த குடம் இருக்கும் இடம் குடத்திற்கு செருக்கு அதை நான் சொல்லான்னு வந்தேன் அவர் சொல்லிட்டாரு. பட் அதில் இன்னும் ஒரு வரி இருக்குது, குடத்தில் இருந்து தழும்பிய நீர் பூமிக்கு குளிர்ச்சி என் நெஞ்சுக்கு தீனிருப்பார். அந்த பொண்ணு தண்ணி எடுத்துன்னு போகும்போது அதெல்லாம் எல்லாரும் நினைக்கும் போது எல்லாருக்கும் நம்மளுக்கு 26 வயசாக ஆகிடும். அது அந்த வரியை யோசிச்சு பாருங்க, அவருக்கு அதை எழுதும்போது 60-62 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து கையில் பால் எடுத்துட்டு மாடிப்படியில் ஏறி போகணும், ஆயாசமாக இருக்குது அவளுக்கு, பகலில் வந்து மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இந்த இப்படி நிமிந்து பார்த்துட்டு இன்றைய மாடிக்கு இத்தனை படிகளான்றான், படி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, இன்றைக்கி என்னால் முடியல, அதில் அதை தான் சொர்ச்சிக்கணும்னு அவர் சொன்னார். அது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். இன்றைய மாடிக்கு இத்தனை படிகளான்னா உங்களுக்கு மறக்குமா? மறக்கவே மறக்காது. இவர் வந்து மாவடு பற்றி சொன்னார், நான் நார்த்தங்காய் பற்றி சொல்கிறேன். டெல்லியில் அப்பா சாப்பிட்டுட்டே இருந்தாராம். ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டே இருக்கும்பொழுது நல்ல பாரியான ஒரு மாமி சாதத்தை போட்டுட்டு மோர் ஊற்றுறதுக்கு முன்னாடி தோவரேன்னு போனவங்க 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, 25 நிமிஷம் ஆச்சு, வரவே இல்லையோ. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கோபம், சாதத்தை போட்டுட்டு மோர் போடாமல் எங்கே போனான்னு. அது ஒரு 3வது மாடி. 3வது மாடிக்கு ஏறி அந்த மாமி தடதடான்னு வந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து வந்து, நீங்கள் ஒரு கதையில் எழுதியிருப்பீங்க, நார்த்தங்காய்க்கு எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணுற தன்மை உண்டு, ஆனால் அதுக்கு தன்னை ஜீரணிச்சுக்க தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஜீரணம் பண்ணணும், நம்ம ஏப்பம் வரும்போது நார்த்தங்காய் வந்து அந்த ஏப்பத்தில் ஜீரணம் ஆகாது அப்படின்னு நீங்கள் எழுதிருந்தீங்க. இந்த 3 தெரு தள்ளி கும்பகோணத்துலேருந்து ஒரு மாமி இருந்தாங்க, அதனால் அவங்க வீட்டுக்கு போய் நான் சுருள் நார்த்தங்காய் வாங்கிட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டுன்னு சொல்லி போட்டாங்களாம். அவர் அதை எழுதிட்டு கடைசியாக எழுதின வரி, கை காஞ்சி போயிடுது ஆனால் மனசு ஈரமாயிடுது. அப்புறம் லாசாரா எழுதுறதெல்லாம் கவிதைக்குள்ளே திடீர்னு போயிடுவார் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி லாசாரா கவிதைங்கிற ஒரு விஷயம் எழுதிந்தே கிடையாது, கவிதா தன்மை இருக்கும் அவரதில். அதுக்கு ஒரு பெரிய கவிஞர் ஒருத்தர் சொன்னார், லாசாராவுக்கு கவிதை எழுத தெரியாது ஆனால் அவர் எழுதும் ஒவ்வொரு வரியும் கவிதை தான். அது ஒரு விதத்தில் அது கரெக்டு தான். இதே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போவார்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம், தினமணிக்கதிரில் சார் வந்து உதவி ஆசிரியராக இருக்கும்பொழுது அவருக்கு வந்து இலக்கணம்லாம் அவ்வளோவா தெரியாது, 2வது இலக்கணத்தை பற்றி அவர் கவலைப்படுறதும் கிடையாது, அவருக்கு இலக்கியம் முக்கியம். என் தங்கிட்ட தான் கேட்பார் சிலதெல்லாம், அவள் அப்போ +2 படித்ததுனால. ஒரு வாட்டி இந்த இருக்கின்றதா இருக்கிறதான்னு இந்த இடத்துல எனக்கு எது போடணும்னு தெரியல, திருப்பூர் கிருஷ்ணன் கேட்டு போட்டுக்கோ அப்படின்னாரு. திருப்பூர் கிருஷ்ணன் இதை சொன்னேன், சொன்ன உடனே அவர் ஏதோ நெருப்பு தொட்ட மாதிரி கீழே போட்டார், லாசாராக்கு இலக்கணம் வளையும்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்கன்னாரு. அதை இன்னும் குழந்த மாதிரி இன்னும் சொல்லிகிட்டு இருக்கார், இன்னிக்கூட சொல்லியிருப்பார், லாசாராக்கு இலக்கணம் வளையும்னு சொல்லிட்டாரு அவர் அப்படின்னு சொல்லி. அது ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு அதை அவர் சொல்லிகிட்டு இருக்கார். ஜெயகாந்தன் லாசாரா பற்றி இப்போ இவர் சொன்ன மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு யோசித்து நான் அப்புறம் ஒரு தளமில் அதை எழுதினேன். ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கும் பொழுது ஜெயகாந்தன் வந்தார், வரும்பொழுது ஞானபீடம் வாங்கிட்டப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு.
இதை நீங்கள் எவ்வளோ தூரம் நம்புவீங்கன்னு தெரியாது, ஆனால் அங்கே இருந்தவங்க எல்லாருக்குமே அது தெரியும். அங்கே இருந்ததில் ஒரு பெரிய விஐபியும் பக்கத்தில் இருந்தார். ஞானப்பீடம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறது சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே ஜெயகாந்தன் சார் சொன்னார், ஐயா இது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைச்சிட்டுனார் டக்குன்னு. இது கூட நான் வந்து மிகைப்படுத்தி சொல்கிறதா நினைக்கலாம், ஆனால் அடுத்த வரி அப்பா மட்டும்தான் சொல்ல முடியும். அடுத்த வரியே சொன்னார், உனக்கு கிடைச்சதா எனக்கு கிடைச்சதான்னு முக்கியம் இல்லை, 30 வருஷமாக தமிழுக்கு கிடைக்கலன்னு சொல்கிறவளோட வாயை அடைச்சா சொல்லி அதான் முக்கியம். அது ஒரு ஒரு முக்கியமான பதிவு அது. அப்புறம் அவர் ஒரு நல்ல மனிதர். தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு இறுதி ஊர்வலம் நடந்ததுன்னா செருப்பை கட்டிட்டு உடனே அதை வணங்குவார். முன்னெல்லாம் குழந்தைகள் இறந்து போன பொழுது ஒரு தூளியில் எடுத்துன்னு போவாங்க, டக்குன்னு செருப்பை கட்டிட்டு அதை வணங்கின்றது. ஏன்பா அப்படின்னு கேட்டானா, அவள்லாம் நம்மளை விட ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிடுறாரா அவர், அதை நம்ம வணங்க வேண்டியது, மரியாதை செலுத்த வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்பார். அது ஒரு வாட்டி எம்ஜிஆர் இறந்த பொழுது அவருடைய சமாதியை சுற்றி வந்து தொட்டு கண்ணில் ஊற்றிட்டார். சாதாரணமாக எம்ஜிஆர் அவர் பிடிக்காது, எங்களுக்கெல்லாம் பிடிக்குங்கிறதுனாலே அவர் பிடிக்காது. நான் உடனே கேட்டேன், அப்பா இந்த மாதிரி எம்ஜிஆர்னு ஆரம்பித்தேன், இதை நீ கேட்பேன்னு எதிர்பார்த்தேன், இதை நீ கேட்கணும்னு எதிர்பார்த்தேன்னார். என்னன்னு கேட்டேன், பிறந்தவா எல்லாருக்குமே செத்து போன அப்புறமும் வாழணும் தான்டா ஆசை, நம்மளாம் சொல்லிகிட்டு இருக்கோம், அவர் செஞ்சிட்டார், அந்த செஞ்சதுக்கு அந்த நமஸ்காரம் அப்படின்னார். ஞாபக சக்தி அவரோடதுங்கிறது ரொம்ப அபாரமான ஒரு விஷயம். நான் ரொம்ப நாள் நினச்சிருக்கேன் அவர் செத்து போன அப்புறமும் ஒரு மணி நேரம் அவருக்கு ஞாபக சக்தி இருக்கும்னு, இன்னும் நான் நம்புகிறேன். முதல் விஷயம் அவர் செத்து போனாருங்கிறதையே நான் நம்பலை. இவர் சாரோட பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பூர் கிருஷ்ணன் சார் இதே விஷயத்த சொன்னார். அது ஒரு ரொம்ப அபரிமிதமான ஒரு நம்பிக்கையும் அவர் மேலே ஒரு ஈடுபாடும் அன்பும் வச்சுட்டான்னா அவர் செத்து போகிறாரா, செத்து போனால் நம்ப முடியாதபடி இருக்குது. அவர் ஞாபக சக்தி வந்து ஒரு வாட்டி பேரலிசிஸ் வந்து 7 நாள் இல்லைன்னா 7 வாரம் இல்லைன்னா 7 வருஷம் முடியாமல் இருப்பார், இல்லைன்னா வந்து சரியாகாமையே ஏதாவது ஆனாலும் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. 3 நாள் அவர் இருந்தார். அப்போது சாண்டிலியன் சாருக்கு வந்து பிரெயின் பேரலிசிஸ் இருந்தது. அப்பாவுக்கு மூலதனமே மூளைதனம் தான். அது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு, அப்பா நீ சொல்லுப்பா நான் எழுதுறேன் அப்படின்னு, வாணாண்டா விஷப்பரிசையில் இறங்காத அப்படின்னாரு. இல்லைப்பா நீ சொல்லி எழுதுறேன், என்னோட மூளையோட வேகத்துக்கு உன்னோட கை உதவாதுறானார். இல்லைப்பா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு, மேக்சிமம் எப்படியாவது சொல்லி அவர் அதை ஒத்துக்க வைக்கணும்னு நினச்சேன். இறங்காதேன்னு நான் சொல்லிட்டேன், இறங்கிட்டேன்னா அப்புறம் எனக்கு தெரியாது, ராத்திரி 1 மணிக்கு எழுந்து ஒரு வரி சொல்லுவேன் அப்படின்னாரு. பரவாயில்லப்பாங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு நைட்டு 2 மணிக்கு எழுந்து பீடிகையாக சொல்லி, கண்ணா பேனா வச்சுருக்கியா, பேப்பர் வச்சுருக்கியா, எழுதுறியா, எதுவுமே கிடையாது. நடுராத்திரி அவர் தூக்கத்தில் பேசுகிறாரு, நான் வந்து அதை கேட்கணுமா. என்னன்னு கேட்டால், அந்த 5வது பேரால் இருக்கிற 2வது வரியை எடுத்து 14வது பேரால் இருக்கிற 6வது வரியில் சொர்க்கன்னு நான் அதை தேடுறதுக்கே டைம் ஆகுது. அவர் ஞாபக சக்தி வந்து அவ்வளோ அபாரமான ஒரு விஷயம். இன்னொரு நாளைக்கு ராசாத்தி கிணறுன்னு ஒரு கதை எழுந்த பொழுது, கடப்பாறையால் கிணறு தோண்டிகிட்டே இருக்காங்க. அந்த கிணறு தோண்டும் போது இப்படி தோன்றாங்க, தோண்டின உடனே இந்த பாறையில் இடித்து கடப்பாறை மேலே போகும். மேலே போயிட்டு அதை திருப்பி பிடிக்கும் பொழுது கடப்பாறை தலைகீழாக இருக்கும். அவன் இரு பக்கம் கூர்மை இருக்கிற கடப்பாறையால் தோண்டி கொண்டிருந்தான் இருந்தார். அதாவது இப்படி கையில் பிடிச்சாலும் எந்த கையில் வருதோ அதை அப்படியே தோண்டலாம் அப்படின்னு. இது எப்படிப்பா உனக்கு தெரியும்? இதெல்லாம் தெரியும் தெரியாதெல்லாம் கிடையாதுரா, நம்ம வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் மனசில் ஒரு ஓரத்தில் இருக்கும், எப்போ நம்ம வேணுங்கிறோமோ அப்போ அது வரும் அப்படின்னாரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அவர் ஆச்சரியமான விஷயம், அவர் கமர்ஷியல் எழுத்தாளர் கிடையாது, ஆனால் கமர்ஷியல் பத்திரிக்கை அவர் கதை வராத பத்திரிக்கை கிடையாது. சாவியில் ஆரம்பித்து இதயம் பேசுகிறதுல ஆரம்பித்து கல்கி குமுதம் ஆனந்தவுடன் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. அவர் இலக்கியவாதின்னு பேர். அவர் இலக்கிய பத்திரிகையில் தீபத்தை தவிர வேறு எதிரியுமே அவரது வந்தது கிடையாது, கணையில் கூட வந்தது கிடையாதுன்னு. அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஒரு நாளைக்கு நைட்டு நான் ஓசூர்லேருந்து நைட்டு 2 மணிக்கு ஷிஃப்ட் விட்டு வந்து பார்க்குறேன், அப்போது டிடி ஹைதராபாத்தில் பீம்சன் ஜோஷியும் பாலமுரளி கிருஷ்ணாவும் ஜுகல்பந்தி நடந்தது.
அப்போது அவர் இந்துஸ்தானியில் பாடுறாரு, இவர் வந்து கர்நாடிகில் பாடுறாரு. அவர் இந்துஸ்தானியில் பாடுறாரு, இவர் கர்நாடிகில் பாடுறாரு. ஒரு டீப்பாக உள்ளே போய் ஒரு ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இதை நான் எங்கள் அப்பாட்ட சொல்லணுமே அப்படின்னு தோணுச்சு. எங்கள் அப்பாட்ட ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது, அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது, எங்கள் வீட்டில் ஃபோனே கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணேன்னா, அது கிட்டத்தட்ட நைட் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து காத்தால் அஞ்சு மணி வரைக்கும் ஒரே பாட்டு ஓடிருக்கு. நான் உடனே என்ன பண்ணேன், ஒரு பேப்பரையும் பென்சிலையும் எடுத்து, என்னமோ எனக்கு அப்படி தோணிச்சு, அவ்வளோதான், அந்த இந்துஸ்தானி எந்தெந்த மாதிரிலாம் போகிறதோ அது மாதிரி கிராஃப் மாதிரி கையில் எப்படி அதை எப்படி எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி பாடிட்டு, இவர் வந்து கர்நாடிக் பாடும்போது அதே மாதிரி பண்ணேன். அது ஒரு பைத்தியகாரத்தனமா அல்லது எனக்கு என்ன தோணுச்சுன்னு நான் பண்ணேனான்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ கழிச்சப்பா அந்த மாதிரி பீம்சன் ஜோஷியும் பாலமுரளிகிருஷ்ணாவும் ஜுகல் பந்தி இருந்தது, நீ பார்த்த இன்னொரு வாட்டி போட்டானா பாரு, அதை பார்க்க முடியாது, நான் ஏதோ இதை கொண்டு வந்திருக்கேன் இதை பாருன்னு சொல்லி காமிச்சேன். அதை அந்த கோடை படிக்கிறார் அவர், பார்க்கல, கடைசி வரைக்கும் படிச்சுட்டு என்னப்பா ஏதாவது புரிஞ்சுதான்னு கேட்டுதுன்னாரு. இது நான் பைத்தியக்காரத்தனமாக பண்ணாரோ அவருக்கு அது வந்து உயிர்ப்போட இருந்ததா அல்லது நானே கரெக்டாக பண்ணிட்டேனா தெரியல. கடைசியாக அந்த பிரகாரங்கள் சன்னதிகள் வீதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகத்தை சங்கர் நாராயணன் வந்து வெளியிட்டார். அது அப்பாவுடைய 30வது நாள் ஆனவுடனே அது ஒரு இரங்கல் கூட்டமாக இல்லாமல் அது புத்தக வெளியீட்டு கூட்டம் மாதிரி நடத்தினார். அப்படி நடத்தும் பொழுது மலர் மன்னன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் வந்து மேடைக்கு வந்து, லாசாரா இறந்து போனதுக்கு யாரும் வருத்தப்பட வேண்டாம், பாரதி இறந்து போனார் 32 வயசில், அதனால் அவர் வேலையை பாதியிலே விட்டுட்டு போயிட்டார். புதுமைப்பித்தன் 43 வயசு அந்த மாதிரி போயிட்டார். அது மாதிரி ஒவ்வொருத்தரா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவங்களுக்கெல்லாம் நம்ம வருத்தப்படலாமே தவிர, லாசாரா முழுமையாக 23 இது முழுமையாக 92 வயசு வரைக்கும் ஃபுல்லாக அதுக்கு பங்காற்றிட்டு தான் இறந்துருக்காரு, அதனால் வந்து அதுக்கு யாரும் வருத்தப்பட வேண்டாம்னாரு. நான் மேடைக்கு கீழேருந்து உடனடியாக அப்செட் பண்ணேன், அப்படி சொல்லாதீங்க, ஏன் வருத்தப்படக்கூடாது, உங்களுக்கு லாசாரா இல்லைன்னா தீஜானகிரமன் இருக்காரு, அவர் இல்லைன்னா மௌனி இருக்காரு, எனக்கு எங்கள் அப்பா ஒருத்தர் தான் இருக்காரு, உங்களுக்கு இலக்கிய பணிக்கோ அவர் எழுத்தாளராகவோ பிறக்கலை, எனக்கு அப்பாவாக பிறந்தார், அவர் இன்னும் 7 வருஷம் இருந்தாலும் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னேன். இப்போவும் அந்த கருத்தில் மாற்றே இல்லை, நிச்சயமாக அவர் எனக்கு வேணும், அவர் எனக்கு வேணும். மேடையில் இருக்கிறவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் லாசாரா சார்பிலே என்னுடைய ஆசீர்வாதம். என்னை விட பெரியவர்களாக இருந்தால் அவளுக்கு நமஸ்காரம். இன்றைக்கி லாசாராவோட 100 ஆரம்பம் என்கிறார்கள், அதில் 61 வருடங்கள் அவருடன் வாழ்ந்துவிட்டேன். அத்தனையும் இலக்கிய வருஷங்கள் தான். எங்கள் திருமணத்தின் போதே அவர் பிரபலமாகி இருந்தார். பஞ்சாப் நேஷனல் பேங்கில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவர் கதை எழுதுவதை மெயினாகவும் வைத்து கொள்ளவில்லை, சைடாகவும் வைத்து கொள்ளவில்லை, இயல்பாக வைத்து கொண்டிருந்தார். திருவல்லிக்கேணி சிஎன்கே ரோடு வீட்டிற்கு வை சுப்பிரமணியம், நாசி வரதராஜன், திருலோக் சீதாராம், ஆரிய பத்மநாபன், வெஸ்ட் மாம்பலம் வீட்டிற்கு மகரம் ஸ்ரீ வேணுகோபாலன், கோமல் சுவாமிநாதன், நா காமராசன், அசோகமித்திரன், சுஜாதா வந்திருக்கிறார்கள். ஆத்மானாம் கூட வந்திருக்கிறார். அவருக்கு ஆங்கில சினிமாவில் ஆர்வமும் அதுவும் உண்டு. மார்லன் பிராண்டோ, ரிச்சர்ட் பட்டன், திலீப் குமார் பிடிக்கும். பிராண்டோ மறைந்தபோது 2 யாருடனும் பேசவில்லை. இப்பொழுதும் எந்த கதையில் எந்த விஷயமும் எனக்கு புதிதில்லை. அந்த விஷயம் வடிவமைக்கப்பட்ட விதமும் அதில் வந்து விழும் வார்த்தைகளும் ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கை தான் அவருடைய எழுத்து, அவருடைய எழுத்து தான் அவருடைய வாழ்க்கை. அவருடைய எழுத்துக்களை அனைத்தையும் அநேகமாக அன்றையிலிருந்து 50 வருஷங்களாய் நானும் அதற்கு பிறகு ரிஷியும் சேர்த்து வைத்திருக்கிறோம். அவர் பற்றி வந்த சின்ன சின்ன செய்திகளை கண்ணதாசன், அனுமன், தென்றல், நெடுமாறன் நடத்திய போர்வாள், தீபம், சுபமங்களா இதழ்களில் கத்திரித்து எடுத்து பெரிய பற்றுவரவு நோட்டில் ஒட்டி வைத்திருக்கிறேன். அது இன்னும் கண்ணனிடம் இருக்கிறது. ரிஷி தான் எங்கள் கண்ணன். கந்தல் கந்தலாக இருக்கும். அதுக்கே 60 வயசாயிடுது. காலை 4 மணிக்கு கறந்த பால் காப்பி, 11 மணிக்கு முழு சாப்பாடு, மதியம் 3 மணிக்கு டீ, இரவு 7.5 மணிக்கு கொஞ்சம் தயிர் சாதம். கடந்த 35 வருஷங்களாக இவர் ரொட்டீன் இவ்வளவுதான்.
அவருக்கு தலைவலி ஜுரம் வந்து நான் பார்த்ததில்லை. ஆனால் 85 வயசிலிருந்து 90 வயதிற்குள் முதுகில் முதலில் தொடையில் கீழே விழுந்து 3 ஆப்ரேஷன். கதை எழுதும்போது நடுவில் தடைபட்டாலோ எழுதி நாட்களாகிவிட்டாலோ எங்கே விட்டாலோ அந்த நிமிஷத்துக்கு முன்னே தான் விட்டது போல அங்கேயே துல்லியமாக சர்வசாதாரணமாக ஆரம்பிப்பார். எனக்கு தெரிந்த அவர் எழுத்துக்களின் நேர்மை தவறியோ உண்மைக்கு புறமாகவோ எழுதி நான் பார்த்ததில்லை. அவருடைய மறைவுக்கு பிறகு அப்போ அவரோட பல புஸ்தகங்களை விளிம்பில் சௌந்தர்யா, பார்க்கடல், சிந்தாநதி என்று படிக்கிறேன். படிக்க படிக்க பிரமிப்பாக இருக்கு. நான் அப்போ பழங்கதையை விட இப்போ இன்னும் புரியற மாதிரி இருக்கு. ஒருவேளை இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் எனக்கு உண்மையிலே புரிய ஆரம்பித்திருக்கிறதோ என்னவோ. இதுதான் உண்மையின் தரிசனமோ. நமஸ்காரம்.